குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற பாடம் ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ் சிம்பிள்ஸ், அதனால் சிம்பிள்ஸ் ஃபார் ஹைட்ராலிக் காம்பனண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப சின்ன பாடம். ஃபஸ்ட்டு சிம்பிள், ஒரு ஹைட்ராலிக் எனர்ஜி, தட் இஸ் இந்த ஒரு பைப் லைனில் ஆயில் போயிட்டுருக்குது, அந்த இடத்துல இந்த பாயிண்ட்லேருந்து ஆயில் போயிட்டுருக்கு, ப்ரெஷரைஸ்டு ஆயில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி கருப்பு கரலில் ஃபிகர் ஒன்றில் கொடுத்துருமா கொடுத்துருப்பாங்க, அது ஹைட்ராலிக் எனர்ஜி. நியூமேட்டிக் எனர்ஜினா ஒன்லி ஒயிட்டாக இருக்கும், படம் ரெண்டில் உள்ளது மாதிரி. படம் மூணு வந்து ஹைட்ராலிக் பம்ப், எங்கெங்கெல்லாம் கருப்பு கருப்பாக ஷேடு பண்ணிட்டு வராங்களோ அதெல்லாம் ஹைட்ராலிக். நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோ கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, பிளைன் கோணம் போட்டிருந்தாங்க நியூமேட்டிக். இப்போ வந்து யூனி டைரக்ஷனல் ஆயில் வந்து ஒரு டைரக்ஷனில் போகுது, இது ரெண்டு டைரக்ஷனில் போகக்கூடிய ஆயில், பை டைரக்ஷனல். படம் நாலு. படம் அஞ்சு, யூனி டைரக்ஷனல் ஹைட்ராலிக் மோட்டார். மோட்டார் மீன்ஸ் ஹைட்ராலிக் பம்பை தான் குறிக்கிறது. அடுத்த சிம்பிள் யூனிடேஷன் ஹைட்ராலிக் மோட்டார், ரெண்டு பக்கம் உள்ளது, ரெண்டு பக்கம் ஆரமாக போட்டாங்க. படம் அஞ்சும் ஆறையும் பாருங்கள். படம் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரமாக போட்டிருக்கும், படம் ஆறில் பார்த்து ரெண்டு ஆரமாக போட்டிருக்கும். அண்டு தென் டூ பார் டூ வால்வு, டூ பார் டூ வே வால்வ். அங்கே பார்த்தது மாதிரி அதே மாதிரி வால்வ்ஸ் இங்கேயும் உண்டு, நியூமேட்டிக்ஸில் பார்த்த மாதிரி வால்வ்ஸ் இங்கே உண்டு. டூ பார் டூ வால்வ், டூ பார் டூனால் ரெண்டு போர்ட்டு. ரெண்டு போர்ட் என்பது எப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், முதல்ல இது ஒரு போர்ட்டு, பி என்பது இது ஒரு போர்ட்டு, பி என்பது ஒரு போர்ட்டு, ஏ என்பது ஒரு போர்ட்டு. அது ரெண்டு பொசிஷன், இது இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், ரெண்டு பொசிஷன், அதான் டூ பார்ட் டூ வால். அதே மாதிரி அடுத்தது த்ரீ பார்ட் டூ வே வால். த்ரீ பார்ட் டூ வே வால் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு போர்ட்டு, இங்கே ஒரு போர்ட்டு, இங்கே ஒரு போர்ட்டு, ஏபிடிங்கிறது மூணு போர்ட்டு. ரெண்டு வே அப்படிங்கிறது மூணு போர்ட், ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு பொசிஷனை குறிக்குது. ரெண்டு பொசிஷன், இந்த ஒரு பொசிஷன் இருக்குது, இந்த ஒரு பொசிஷன் இருக்குது, ரெண்டு பொசிஷன் குறிக்குது. ஓகேவா? அடுத்தது ஃபோர் பார்ட் டூ வே வால். இதெல்லாம் ஏற்கனவே நியூமேட்டிக்ஸில் பார்த்தது தான். ஃபோர் பார்ட் டூ வேவால்னு நாலு போர்ட் இருக்குது பாருங்கள், இந்த பி ஒன்று, ரெண்டு டி, மூணு ஏ, நாலு பி, நாலு போர்ட்டு. ரெண்டு மூமெண்ட், தட் இஸ் ரெண்டு அறைகளாக கொடுத்துருக்காங்க, ரெண்டு சதுரமாக கொடுத்துருக்காங்க, ரெண்டு மூமெண்ட்டு, தட் இஸ் ரெண்டு பொசிஷன், ஃபோர் பார்ட் டூ வேவால். அவ்வளோதான். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சிம்பிளாக நான் கொடுத்துருக்குறேன், முக்கியமான சிம்பிள்ஸை பார்த்துங்க, சிம்பிள்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஒரு போர்ட்டில் வந்து டெசிக்னேஷன் ஆஃப் த போர்ட்டு, பி என்றால் ப்ரெஷர் போர்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, டி என்றால் டேங்க் போர்ட்டு, டேங்க்குக்கு போகக்கூடிய ஹைட்ராலிக் டேங்க்குக்கு போகக்கூடியது, ஏங்கிறது சர்வீஸ் போர்ட்டு, பிங்கிறது ஒரு சர்வீஸ் போர்ட்டு, அவ்வளோ ரெண்டுமே அவுட் புட் போர்ட்டு, ஏலையும் குறிக்கலாம் பிலையும் குறிக்கலாங்கிறாங்க, எல்ங்கிறது லீக்கேஜ் போர்ட்டு. ஓகே, எக்ஸசிவாக உள்ள ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் ரிலீஃப் ஆல்வ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ப்ரெஷர் ரிலீஃப் ஆல்வ்லேருந்து ரிலீஃப் ஆகி அது மாதிரி இதில் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிறது, எக்ஸசிவ் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகி திருப்பி ரிசர்வ் ஆகிருக்க போயிடும். அதுக்குள்ளே எல் லைன், இதில் லெட்டர்ஸ் முக்கியம், சிம்பிள்ஸ் முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ. இதோட இந்த பாடம் முடிஞ்சிடுது. அடுத்த லெசனில் ஒரு மினிமமான கேள்விகள் அனுப்புகிறேன், அந்த கேள்விகளுக்கு பதில் நீங்கள் டைப் பண்ணி வாட்ஸ்அப் என்னோடய பர்சனல் நம்பருக்கு அனுப்பிடுங்க. அது வந்து எவால்வேஷன் கண்டிப்பாக உண்டு, அலட்சியம் வேண்டாம். ஒரு தடவை ரெண்டு தடவை பாடங்களை கேட்டு அதுக்கான பதில்கள், ரொம்ப எளிமையான பாடம், எளிமையான கேள்விகள் கேட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு எவால்வேஷன் கண்டிப்பாக உண்டு, சீக்கிரம் நான் அனுப்பிடுறேன், நீங்கள் உடனே அதுக்கு பதில் அனுப்பிடுங்க. தேங்க்யூ.